வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சோரியாசிஸ் இந்த ஒரு பிரச்சனை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கோம். பட் எத்தனை முறை பேசினாலும் நிறைய காலர்ஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு பெர்மனன்ட் கியூர் கிடையாது, அது கொஞ்சம் சப்சைட் வேணால் பண்ணி வைக்க முடியுன்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. பட் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு பர்மனன்ட் கியூர் இருக்குது, திரும்ப ரெக்கரண்ட்டாக வரவிடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எப்படி, நீங்கள் அதற்காக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க? ஓகே, இப்போது சோரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயம் என்ன அப்படின்னா, வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா அப்படி வருஷக்கணக்காக இதை சரிப்படுத்த முடியாமல் நிறைய பேர் வச்சுட்டு அவஸ்திப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு மெயினான ஒரு தொந்தரவு என்ன, அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், மன அழுத்தம், இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாகவும் ஆக ஆரம்பிச்சிடும். மனசு சஞ்சலமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் நோய் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டது, அதனால் கூட இந்த நோய் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் லெவல் நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டது, அது பலவீனமாயிட்டு சில சைட்டோகைன் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுடைய உடம்புல அதிகமாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸையே நம்மளுக்கு தாக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது ரத்தம் நல்லா புது ரத்தம் ஊறி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு பலமாக நார்மலாக நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து திரும்ப வராது. அது நம்மளுக்கு முறையாக நம்மளுக்கு கரெக்ட் ஆகாத நிலமையில் அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்னும் அப்நார்மலாக நம்மளுக்கு அதிக அளவில் இருக்கும். அது திரும்ப திரும்ப வந்து நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து நம்மளுக்கு தாக்கும். அது தாக்கும்போது தான் நம்மளுக்கு திரும்பி திரும்பி வரும், போகும் வரும் போகும் வரும், இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். மருந்து எடுக்கிறப்பையோ இல்லை ஏதோ க்ரீமு ஆயின்மெண்ட்டு அப்படி போடுறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அடங்கும், தோலுக்குள்ளே பொதஞ்சு போய் நம்மளுக்கு மறைஞ்சு போய் தெரியாமல் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இன்ஃபெக்ஷன் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி தெரியாமல் நம்ம க்ரீம் போடுறப்போ அது அப்படியே தன்னை போல் அப்படியே போயிடும், மறைஞ்சிரும். அதை ஒரு வாரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாவே திரும்ப நம்மளுக்கு அந்த படை அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து பழையபடி நம்மளுக்கு வந்து செதில் வந்து உதிர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு படை ரெண்டு படையாக மாறும், 2 நாள் ஆகும் 4 8 ஆகும், இந்த மாதிரி அதிகமாயிட்டே போக ஆரம்பிக்கும் நிறையா பேர்த்துக்கு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா போகுது வருது போகுது வருதுன்னு சொல்லிட்டு இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை வந்து வருஷக்கணக்காக ஆண்டு கணக்காக பல வருஷமாக 20-50 வருஷம் வரைக்கும் அதுக்கு மேலே கூட சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கூட இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து போகுது வருது போகுது வருது, உடம்பை விட்டு நிரந்தரமாக போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் எங்களோட மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேஷண்ட்டு சோரியாசிஸ்க்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா, பல லட்சக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் ஆகிட்டு திரும்ப வராமல் அத்தனை பேர் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்க பண்ணிட்டு புது ரத்தம் நல்லா ஊறி வர அளவுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். மெயினாக வந்து நம்மளுக்கு ரத்தம் ஊறி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை, ஸ்ப்ளீன், மண்ணீரல், அப்புறம் கல்லீரல், சிறுநீரகம், இதெல்லாமே நம்மளுக்கு உதவி பண்ணுது நம்மளுடைய ரத்தம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து நல்லா அது செயல்திறனை நம்ம அதிகப்படுத்தி விட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உடம்புல நார்மலாக இருக்கும், அது நல்லா நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். பழசு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழுக்கா அதே மாதிரி ரொம்ப தாபிதமாக அந்த மாதிரி இருக்கும். புதுசு ரத்தம் ஊறி வர்றது பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான ரத்தமாக இருக்கும், அசுத்தம் இல்லாத ரத்தமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுடைய தோல் செல்ஸை வந்து போய் தாக்காது. அப்படி தாக்காமல் இருக்கிறப்போ பழைய படைகள் எல்லாமே நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும். அந்த தோல் உதிர்தல் மீன்ஸ் அதில் மாதிரி உதிர்ந்து வர்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அது ஸ்டாப் ஆகிட்டு புது லேயர் நம்மளுடைய ஸ்கின் நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த படை எப்படின்னா கருநிறமாக மாறிட்டு இல்லாட்டி ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் மாறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படை மங்கி 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 நம்மளுடைய தோல் நிறத்துக்கு மாறி வந்துடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சோரியாசிஸ் வந்து நம்மளுக்கு ஹீல் ஆகும். இப்படி சரியாகி வந்தால் தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வராமல் இருக்கும். எங்களோட மருத்துவமனையில்
மூலிகை சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஆயின்மெண்ட்டு இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி குளியல் பொடி இதெல்லாத்தையும் தேய்ச்சி குளிச்சுட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசஸ் படை வந்து நல்லா சரியாகி வரும். சரியாயிட்டு அது திரும்ப வராமல் இருக்கும். எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க இது மாதிரி சோரியாசஸ்க்காக வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. 3 மாசமோ இல்லை 6 மாசமோ இல்லை சில பேர் வந்து 8-9 மாசம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய க்ரானிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. எடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவங்க இப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அந்த நோய் வந்திருந்தது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேஷனுக்கு இல்லை அவங்க ஃபேமிலிலேயே அவங்க பசங்களுக்கு இந்த நோய் வந்து பிரதிபலித்து வருது அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. இது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் இந்த பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சோரியாசஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை, அதனால நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே ரெஃபர் பண்ணி எங்களுடைய மருத்துவமனைக்கு பேஷண்ட் வந்து அனுப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். சோரியாசஸ் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங்கும் நம்ம வந்து தரணும். அந்த நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து மனசளவில் தான் பாதிப்பாயிடுறாங்க. ஏன்னா அசிங்கமாக தெரியும், ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே எங்கே நின்றுட்டு இருந்தாலும் ஊறல், நமைச்சல், அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். லைட்டாக 1-2 இருக்கா அவங்களுக்கு கூட பெருசாக வந்து அரிப்பு இருக்க மாதிரி தெரியாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இருக்கும், பார்த்திங்களா ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் தலையிலேருந்து கால் வரைக்கும் சோரியாசஸ் படம் இருக்கும், எரித்ரோடர்மிக் சோரியாசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்கும், நெருப்பை தூக்கி அள்ளி மேலில் போட்டு விட்ட மாதிரி அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்கும், அவ்வளோ தூரம் எரியும். அதுவும் வேர்வை பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும். சம்மர் சீசன்லலாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. மெயினாக இது வந்து குளிர்காலங்களில் தான் வறட்சி, சரும வறட்சினால் நம்மளுக்கு இந்த சோரியாசஸ் தொந்தரவு, இம்யூன் சிஸ்டத்தையும் நம்மளுக்கு மாற்றி விட்டு நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகும். அதே மாதிரி இந்த சோரியாசஸ் வந்து நம்மளுக்கு உருவாயிருச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகி அது வெடித்து அதில் உள்ள நீர் வந்து நம்மளுக்கு கலைஞ்சு போயிடும். அது காஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்படியே அந்த படை வந்து அப்படியே குட்டி அப்படியே பொட்ட அளவில் கொஞ்சம் பெருசாகும். அதை தாண்டி அப்புறம் காயின் ஷேப்பில் திரும்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருசாகும். நாளாக ஆக இந்த மாதிரி பெருசாகி பெருசாகி 1-2 படைகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு பெரிய படையாக நம்மளுக்கு சேர்ந்துக்கும். அதுலேருந்து செதில் செதிலாக நம்மளுக்கு தோல் வந்து உறிஞ்சு உறிஞ்சு வரும். மீன் செதில் மாதிரி அந்த தோல் வந்து இருக்கும். நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு 1 முறை, 38 நாளுக்கு 1 முறை இல்லாட்டி 28 நாளுக்கு 1 முறை, 30-35 டேஸ்க்கு 1 முறை நம்மளுக்கு கழிஞ்சு போக வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா 3 நாளைக்கு 1 முறை, 4 நாளைக்கு 1 முறை அதிவேகமாக அதி வளர்ச்சியாக நம்மளுக்கு வளர்ந்து வளர்ந்து வரும் அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே. அதெல்லாம் நம்மளுக்கு உறிஞ்சு உறிஞ்சு மீன் செதில் மாதிரி சிமெண்ட் கலரில் ஒரு மாதிரி கிரே கலரில் நம்மளுக்கு கழிஞ்சு போகும். அந்த மீன் செதில் மாதிரி கழிஞ்சு போகும். அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடியில் சில பேர் வந்து சொரிஞ்சு விட்டுட்டாங்க, அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஊசி முனையை வச்சு நம்ம குத்துன மாதிரியான அளவுக்கு பின் பாயிண்ட் ப்ளீடிங் இருக்கும், ரத்த கசிவு வந்து இருக்கும். அந்த ரத்த கசிவு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி சொரிஞ்சு விட்ட இடத்துலலாம் இருக்கும், இல்லை சில பேர்த்துக்கு லைட்டாக அந்த செதிலை தூக்கி பார்த்தாவே அந்த இடத்துல ரத்த கசிவு வந்து இருக்கும். ஏன்னா அடியில் உள்ள கேபிலரிஸ் வரைக்கும் நம்மளுக்கு போய் பாதிச்சிருக்கும். இந்த இது ஸ்கின்னை தாண்டி நம்மளுக்கு அந்த கேபிலரிஸ் வரைக்கும் நம்மளுக்கு பாதிச்சிருக்கிறதுனால தான் அந்த பிளட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு ஏற்படுது. அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம், இந்த உடம்பு கூரை வச்சு இந்த உடம்புடைய நிலையை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சோரியாசிஸ் படைகள் வந்து மாறும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு கையில் மட்டும் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு காலில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு தலையில் மட்டும் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நெயில்ஸில் மட்டும் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், மற்ற இடங்களில் வராது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்படிப்பட்ட கண்டிஷனாக இருந்தாலும் சரி சோரியாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிறம் வந்து மாறி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு வந்து முழுமையான தீர்வு எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை மருந்துக்கள்னால கொடுக்குறோம். அதோட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் திரும்ப திரும்ப ரிப்பீட் வராமல் வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவிடாத அளவுக்கு நம்ம நல்ல வைத்தியம் வந்து கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்க பேருமா? வீரம்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தாங்க. உங்க வயசு? வயசு எனக்கு 52ங்க. ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். எனக்கு வந்து சரவாயிங்கன்னு சொல்றாங்க. நான் 2 வருஷமா மாத்திரை சாப்பிடுறேங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. கை கால்லாம் வந்து வீங்கி போயிருது. சரி, அது வந்து எடுத்து என்னங்க, 2 வருஷமா இருக்கா அந்த பிரச்சனை? ஆமாங்க. நடக்க முடியல, கை கால முட்டி முட்டிக்கு அங்கங்க வந்து வீங்கி போயிருதுங்க. சரி, இப்போ இது ஒண்ணுமே இல்ல, சரவாங்கி வாதம் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் தான், சரியா? ஆமவாதம் அப்படின்னு சொல்லுவோம், முடக்குவாதம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு இருக்கு, சரியா? இப்போ இந்த முடக்குவாதம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி உருவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இது வந்து வயித்துல ஒரு செரிமானம் ஆகாத உணவுல இருந்து கேஸ், அப்புறம் குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதுல இருந்து அந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று உணவுல இருந்தையும் அது வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், அப்படி இல்லாட்டி அந்த பாக்டீரியாவே, சில பாக்டீரியாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு சுற்றி சுற்றி வந்து வீக்காக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்மளுக்கு தங்கி வீக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டு வலியையும் ஏற்படுத்தி விட்டுரும். வீக்கம் வந்துருச்சுன்னா நீர் கோர்த்துரும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அப்போ வலிக்க ஆரம்பிக்கும், குத்துற மாதிரி வலிக்கும், தெறிக்கிற மாதிரி வின்னு வின்னு குத்துற மாதிரி கூட வலிக்கும் சில பேர்த்துக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து விறப்பு தன்மையாக இருக்கும், ஜாயிண்ட்டை வந்து நம்மளால் ஃப்ரீயாக வந்து நீட்டி மடக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அந்த. அப்புறம் டைம் ஆக ஆக கொஞ்சம் வெயில் வர வர பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நடக்க நடக்க அப்புறம் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் அந்த வீக்கமும் லைட்டாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் கொஞ்சம் நம்மளால் இயல்பாக கொஞ்ச நாள் நடக்க வைக்கலாம் முடியும். அப்புறம் திரும்ப அப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ உணவு வந்து நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் திரும்பவும் கேஸ் ஃபார்ம் ஆகி திரும்பவும் மறுநாள் மறு நைட்டுக்கே நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நைட்டுக்கு பெயின் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு காலையிலையும் நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட்டு நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது சில நாளைக்கு இருக்கும், சில நாளைக்கு பெயின் இருக்காது, சில நாளைக்கு மேலே ஷோல்டரில் பெயின் இருக்கும், சில நாளைக்கு முட்டியில் பெயின் இருக்கும், சில நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்பில் பெயின் இருக்கும். இப்படி பெயின் வந்து மாறி மாறி இருக்கும். அந்த வாயு எங்கெல்லாம் நம்மளுக்கு நகர்ந்து நகர்ந்து போய் நம்மளுக்கு உட்காருதோ அந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வலி, வேதனை, வீக்கம் எல்லாமே இருக்கும். அப்புறம் நீட்டி மடக்க முடியாது, ஒரு மாதிரி இப்படியே அப்படியே ஸ்டிஃபாயிடும். அப்புறம் நாள் பட்டு பார்த்திங்க அப்படின்னா முடக்குவாதம் வந்து வருஷ கணக்காக வச்சுருக்காங்க, 5 வருஷமாக 10 வருஷமாக வச்சுட்ருக்காங்க அப்படின்னா இந்த மொழியெல்லாம் நம்மளுக்கு பருத்து நம்மளுக்கு வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நோடு மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு ரொம்ப வலியை வந்து ஏற்படுத்தி விடும், டீஃபார்மிட்டி கொண்டு போய் விட்டுரும். சில பேர்த்துக்கு வீக்கத்துக்குள்ளேயே வந்து எலும்பு நாள் பட இருந்தது அப்படின்னா எலும்பில் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும், எரோஷன்ஸ் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோடைட்டர், அப்புறம் என்ன ஆன்டிபாடிஸ், சிசிபி, இஎஸ்ஆர், ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது, மற்றது எல்லாம் அதிகமாக இருக்கும், ஹீமோக்ளோபின் மட்டும் குறைஞ்சி போயிருக்கும் இந்த தொந்தரவில். இதை தான் வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அது அதிகப்படுறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகளையும் தசை நார்களையும் ஜாயிண்ட்டையும் நம்மளுக்கு தாக்கி வலிமையலுக்கு வச்சு நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு ஸ்டிஃப்னஸை ஏற்படுத்தி விட்டு நாள் பட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரடு கட்டி போய் டீஃபார்மிட்டியாக நம்மளுக்கு மாறிடும். அப்புறம் கை காலெல்லாம் நம்மளுக்கு வளைய ஆரம்பிச்சிரும். அந்த கை பார்த்திங்கன்னா அன்ன பறவையோடைய கழுத்து எப்படி அழகாக நம்மளுக்கு வளைஞ்சிருக்கோ அது மாதிரி கையெல்லாம் கோணிட்டு போக ஆரம்பிச்சிரும். இந்த மொழியெல்லாம் பருத்து அந்த இடத்துல வந்து கேலஸ் ஃபார்மேஷன் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிரும். மணிக்கட்டில், இந்த மாதிரி எல்போ ஜாயிண்டில், இங்கெல்லாம் நம்மளுக்கு கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த எல்போ ஜாயிண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு டீஃபார்மிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா
பேஷண்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்களால வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் கையை கொண்டு வர முடியும். சாப்பிட்றதே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கை இதுக்கு மேலே அவங்களால வந்து கொண்டு வர முடியாது. அப்புறம் ஷோல்டரை வந்து இப்படி அவங்களால நார்மலாக இந்த மாதிரிலாம் டச் பண்ண முடியாது. இதோடையே நான் நிற்கும் இந்த இடத்துல டீஃபார்மிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா குனிஞ்சு வந்து சாப்பிடுவாங்க. தொடுறதுனாலும் இப்படி வந்து முன்னாடி வந்து இப்படி தொடுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து டீஃபார்மிட்டி இந்த இடத்துலலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரும். அப்புறம் இங்கெல்லாம் டீஃபார்மிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா திங்ஸை வந்து தூக்க முடியாது. தூக்கும்போது இந்த விரலோடைய இயக்கம் எல்லாமே வந்து மணிக்கட்டை வச்சு தான் நம்மளுக்கு வரும். அப்போ திங்ஸை தூக்க முடியாது, சாரி கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸை கூட அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனையை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து துடைக்கணும், துண்டு வச்சு துடைக்கணும் அப்படின்னா அவங்களால துடைக்க முடியாது. முன்னாடி முகத்தை எடுத்துட்டு வந்து தான் அவங்க வந்து துடைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கையை வந்து எடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக அவங்க பாடியை பெண்ட் பண்ணி அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் இந்த முடக்குவாதம் வந்து சிவியராகி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு டீஃபார்மிட்டி ஆயிடுச்சுன்னா பேஷண்ட் இந்த மாதிரி அளவுக்கு நம்மளுக்கு சிரமப்படுவாங்க. சில பேர்த்துக்கு எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, படுக்கையில் வந்து முடக்கி போட்டுரும். அதனால தான் இதுக்கு பேர் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப சிவியரான பேஷண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் ஐபியில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதுவும் வெளிநாட்டு பேஷண்ட்டுக்கு தான், அந்த குளிர்காலங்களே இருந்து அப்படிப்பட்ட பேஷண்ட் இவ்வளோ தூரம் அவங்க சிவியராக அஃபெக்ட் ஆகி எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து தங்கி 10 days கரெக்டாக அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஃபேஸ் வந்து டவல் வச்சதுனால ஃபேஸை வந்து தொடைக்க முடியாது, ஃபேஸை தொடவே முடியாது அப்படிம்பாங்க. அவங்க அழகாக ஃபேஸ் வந்து டவல் வச்சு தொடைச்சாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகளும் தசை நார்களும் நம்மளுக்கு ஃப்ரீயாகி வந்துருச்சு அப்படின்னா மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கேலஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது நாள்பட பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இலகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து டீஃபார்மிட்டி எப்பயுமே ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாவே அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. முடக்குவாத பிரச்சனைக்கு மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டீஃபார்மிட்டி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம குணப்படுத்திடலாம். ஆனால் டீஃபார்மிட்டி ஆக விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும் சரிப்படுத்துறதுக்கு. சில பேர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்க தான் இன்னும் ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அது பண்ணதை தாண்டியும் திரும்பவும் அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக் கேஸ்னால தான் அந்த வலி வருது. டாக்ஸிக் கேஸ் பாடியில் நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி அது எங்கேனாலும் போய் நம்மளுக்கு ஸ்டே ஆகும். ஜாயின்ஸில் மட்டும்தான் போய் ஸ்டே ஆகும்னு சொல்லவே முடியாது. முடக்குவாதத்தில் மசில்ஸ்குள்ளேயும் ஏறும், நரம்புலையும் நம்மளுக்கு ஏறும், ஒவ்வொரு சாஃப்ட் ஆர்கன்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லையும் நம்மளுக்கு இது போய் தாக்க ஆரம்பிக்கும். ஹார்ட்லேயும் நம்மளுக்கு தாக்கும், ஸ்கின்லையும் தாக்கும், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்மளுக்கு தாக்க ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே மடக்க முடியாது, திரும்பவும் அங்கே வலி வந்துடும். அடுத்த ஜாயிண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு போக மாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா இது பண்ண காலிலே வலி வந்துருச்சு, அப்புறம் திரும்ப எப்படி அடுத்த காலுக்கு வந்து அவங்க பண்ண போவாங்க, பயந்துட்டு இங்கே ஓடி வந்துடுவாங்க. எங்களோட மருத்துவமனையில் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வலிகள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி முடக்குவாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, டீஃபார்மிட்டிலாம் இருக்குது அப்படின்னா சர்ஜரி வந்து அவசியம் கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்தே பெயின் இல்லாமல் நம்ம சரி பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த வாதம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே செக்ரிட் ஆக ஆக அது ப்ரொடியூஸ் ஆக ஆக தான் வலி வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு வலி இருக்காது. 3 மாதத்தில் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னால ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏன் ஆன்டிபாடிஸ் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஒரு 4-5 months அந்த மெடிசன்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடக்குவாத ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராது. டீஃபார்மிட்டி அந்த மாதிரி இருக்குது, சிவியராக இருக்குது, 20 வருஷமாக 30 வருஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து சிகிச்சையை எடுத்து ஐபியில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நல்ல வசதிகள் இருக்குது. தங்கி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பெயின் இல்லாமல் நம்ம சரி பண்ணி நல்ல குணப்படுத்திடலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், நீங்க ரயில்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? டாக்டர், வணக்கம் டாக்டர், நான் கோயம்புத்தூர் பொன்னுசாமி பேசுறேன். டாக்டர் இணைப்புல தான் சார் இருக்காங்க. இது யாருக்கான கேள்வி? இது எனக்கு இணைப்புத்தின கேள்வி தானுங்க. உங்க வயசு சார்? எனக்கு வயசு 73. உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார், டாக்டர் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
சரி, எனக்கு வந்து தூரமா கண்ணை சுத்தி வீக்கமா இருக்கீங்க. கண்ணை சுத்தி வீக்கமா இருக்கா? சரி, கண் நீர் அழுத்தம் சொல்றாங்க தமிழ்ல, இங்கிலீஷ் குளோக்கோமான்னு சொல்றாங்க. குளோக்கோமா இருக்கா? சரி, அது வந்து அலோபதியில்தான் ட்ரீட்மெண்ட் மாதிரி சொன்னாங்க. எனக்கு அலோபதியில ட்ரீட்மெண்ட் எடுக்க விருப்பம் இல்லைங்க. ஆயுர்வேதம் உங்களோட பேசணும் மேடம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் குளோக்கோமா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வயசானதுக்கு அப்புறம் கண்ணுல வந்து ஏற்படக்கூடிய ப்ரெஷர் தான். சரியா, ஆயில் பாத் நல்லா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்ணில் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஆயில் பாத் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை. ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நல்ல நல்லெண்ணெய் வச்சு லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணி, அதில் சும்மா அதில் வந்து கருவேப்பிலையும் சீரகமும் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வடிகட்டி அதை வந்து தலை கை கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ், இல்லாட்டி சளி பிடிக்காத உடம்பு அப்படின்னா ஒரு 20 minutes to half an hour வரைக்கும் வச்சிடலாம். வெயிலில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து இளம் சுடுதண்ணியில் வந்து நல்லா குளிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஆயில் பாத் எடுத்த அன்றைக்கி பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி குளிர்ச்சியான பல வகைகள் கொஞ்சம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம இருந்துட்டு வந்தோம், ஆயில் பாத் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு உஷ்ணம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். உடம்பு உஷ்ணம் குறைஞ்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு கண்ணை போய் நம்மளுக்கு தாக்காது. கண்ணு பாடி ஹீட்னால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனை உருவாக்க ஆரம்பிக்கும். ஐசைட் வந்து விஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும், பார்வை திறன் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது ஐயில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்னால ஐயில் வந்து நீர் தேங்கும், வீக்கமாகும். இதை தான் வந்து நம்ம குளோக்கோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு குறையணும் அப்படின்னா அந்த நீர் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சுனாவே ஐ ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கண்ணுக்கு போகக்கூடிய அந்த சின்ன சின்ன ரத்த நாளங்களில் வந்து கேப்பலரிஸ்லேயும் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம தன்னிலைப்படுத்திடலாம். ஆயில் பாத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் ஈஸியாக தன்னிலைப்படுத்திடலாம். நல்லெண்ணெய் வச்சு ஆயில் பாத் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை விட இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்மளுக்கு குளோக்கோமா ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு பசுவினுடைய நெய் இருக்கு பாத்தீங்களா, சுத்தமான பசுவினுடைய நெய்யை வச்சு நம்ம நல்லா லைட்டாக அந்த நெற்றி பகுதிகளில் கண்ணை சுற்றி லைட்டாக நம்ம மசாஜ் மாதிரி பண்ணிட்டு தலைக்கும் அந்த நெய்யை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆயில் பாத் மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் நம்மளுக்கு சரியாயிடும். சரியானதுக்கப்புறம் அந்த அஞ்சு எதல் இருக்கக்கூடிய நந்தியாவட்டை பூ இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அடுக்கு நந்தியாவட்டை கிடைச்சாலும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பூ வந்து எடுத்துட்டு அந்த பூவுடைய காம்பை வந்து நல்லா பிச்சுட்டு அந்த பூவில் வந்து சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் லைட்டாக குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்கும். சும்மா விரல் வச்சு நசுக்குனீங்காவே அது வந்து இறந்துரும், செத்துரும். அப்படி ரொம்ப மெல்லிசாக ஒரு பூச்சி இருக்கும். அது சும்மா நீங்கள் வாயில் வச்சு ஊதுனீங்க அப்படின்னாவே அந்த பூச்சி பறந்துடும். அந்த பூச்சி இல்லாமல் கிளியராக அந்த பூ இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். காம்பை மட்டும் கிள்ளிட்டிங்க அப்படின்னாவே எதல் அப்படியே சுற்றி நம்மளுக்கு அப்படியே அந்த அஞ்சு எதல் உள்ள பூ அப்படியே இருக்கும். அந்த பூவை வந்து எடுத்து நல்லா இவ்வளோ தூரம் அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு 1 weekக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூவை வந்து இந்த கண்ணில் கொஞ்சம் இந்த கண்ணில் கொஞ்சம் வச்சு நல்லா கெட்டி படுத்து தூங்கிடுங்க. நைட்டு படுக்கிறப்போ அந்த மாதிரி வந்து வச்சு கெட்டி படுத்து தூங்கிடுங்க. அது இருக்கக்கூடிய ஹீட்டை எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்துரும், கண்ணில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் எடுத்துரும். நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு பூவை நம்ம அப்படி கண்ணில் அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னாவே நல்ல குழு குழுன்னு இருக்கும், இப்படி கண்ணுக்கு மேலே ஏசி போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அந்த பூ வந்து எடுத்து நல்லா வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய ஹீட் நல்லா குறைஞ்சிரும், கண் பார்வை திறன் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கண்ணில் ஏதாவது பிரச்சனை வருது, கண் ஸ்டை வருது, கண் கட்டி வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படுது, கண் வந்து செவந்து போகிறது, கண்ணு கடியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம், இது எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த இது பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில், சென்னை மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தலைமை மருத்துவமனையில் கண்களுக்காக தர்ப்பணம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறோம். அது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் குளோக்கோமா ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ட்ராப்ஸு போட்டு சரியாகாமல், மாத்திரை மருந்து போட்டு சரியாகாமல் ஈஸியாக இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே குளோக்கோமா ப்ராப்ளம் பரிபூர்ணமாக சரியாயிரும், திரும்ப வராமலும் பார்த்துக்கலாம். குளோக்கோமாக்கு வந்து நம்ம ஐ ட்ராப்ஸு மாத்திரைகள் எதுவுமே எடுத்துக்க தேவையில்லை. கண்ணில் நீர் வத்தி போய்
கண் நல்லா குளிர்ச்சி ஆயிடுச்சு, அந்த பகுதிகள் அதே மாதிரி பாடி ஹீட் இல்லாம இருந்துச்சுனாவே குளோக்கோமா ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வராது. ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆ, புஷ்பா பேசுறேன், தாம்பரத்துல இருந்து. ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான். ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேமா, உங்க வயசு என்ன? 43 வயசு ஆகுது. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரியா? நகர்ந்து வர்றப்போ கல்லு நகர்ந்து வர்றப்போ லைட்டா அந்த பெயின் ஃபுல்லா இருக்கும், அந்த பிளாங்க் ஃபுல்லா பெயின் இருக்கும். எப்படி இருக்கும்னா, பின்னாடி முதுகுல பெயின் ஸ்டார்ட் ஆகி அந்த யூரேட்டர் வந்து முதுகுல இருந்து அப்படியே முன் பகுதிக்கு நோக்கி யூரினரி பிளாடருக்கு வந்து சேரும். அந்த பகுதி ஃபுல்லா அது எந்த சைட்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வலி வரும். ஸ்டோன் வந்து நகர்ந்து வரப்போ அது அந்த யூரேட்டருக்குள்ள தான் நகர்ந்து வரும், ஆனா வலி பாத்தீங்கன்னா முதுகுல இருந்து இடுப்புல இங்கிட்டு வயிறுல வலி வந்து அந்த தொடை இடுக்கு கீழே இறங்குது பாத்தீங்கன்னா அங்க வரைக்கும் நம்மளுக்கு வலிக்கும். யூரின் போற வரைக்கும் சில பேத்துக்கு வலிக்கும், யூரனும் எரிச்சலாக போகிற மாதிரி இருக்கும் சில பேத்துக்கு, அந்த மாதிரி ஸ்டோன் வந்து பெயின் இருக்கும். 4 mm கல், 3 mm கல்லோ இல்லை 2 mm கல் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை சின்ன சின்ன மைக்ரோலிட்ஸு 1 mm கல், அதுக்கும் குறைஞ்ச சைஸில் இருக்கக்கூடிய கல்லை வந்து நம்ம மைக்ரோலித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கற்கள் கூட நம்மளுக்கு நகர்ந்தா கூட சில பேர்த்துக்கு பெயின் வந்து இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 6 mm, 7 mm இந்த அளவுக்கு மேலே கல் போச்சு அது வந்து நம்மளுக்கு நகர்ந்து வந்தால் தான் பெயின் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டஸ் ட்ரபிள் கூட இருக்கிறப்போ, வாய்வு தொந்தரவும் கூட சேர்ந்து இருக்கிறப்போ அந்த சின்ன சின்ன கற்கள் வந்து நகர்ந்தால் கூட பயங்கரமான ஒரு வலியை வந்து உண்டு பண்ணிவிடும். ஒரு சில பேர்த்துக்கு பெயின் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு பெயின் வந்து வாமிட்டிங் வந்து அந்த பெயின் வந்து சப்சைடே ஆகாமல் துடிச்சிருவாங்க, ரோட்டில் கிடந்து உருண்டுவாங்க பெயின் வந்துருச்சு அப்படின்னா. அப்படியே வீட்டிலேனாலும் அப்படியே தரையில் உருண்டு உருண்டு அழுவாங்க, அந்த மாதிரி வலிக்கும். அது வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலிக்கும், உயிரே போகிற மாதிரி தான் வலிக்கும். சில பேர்த்துக்கெலாம் ஸ்டோன் பெயின் வந்து இன்டென்சிவாக சிவியராக வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால தான் போய் ட்ரிப்ஸில் வந்து பெயின் கில்லர்ஸ் போட்டு சப்சைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அளவு கூட சில பேர்த்துக்கு பெயின் வரும். சில பேர்த்துக்கு வந்து தண்ணி குடித்தா கூட வாமிட் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வேகஸ் நர்வ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும், அந்த பெயின் வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு ஸ்டோன் வந்து நம்மளுக்கு சிவியரான ஒரு பெயினை வந்து ஏற்படுத்தி விடும். கிட்னிக்குள்ளேயே சில பேர்த்துக்கு ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும், பெல்விஸில் இருக்கும், கேலிக்ஸில் ஸ்டோன் இருக்கும், அது அப்படியே வெளியே வந்து அந்த யூரேட்டர் வழியாக சில பேர்த்துக்கு வரும், பிளாடரில் சில பேர்த்துக்கு ஸ்டோன் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்னிக்குள்ளேயே வந்து அந்த லோவர் போல் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும், அது குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உருவாகும். அதெல்லாம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 cm, 2 cm, 3 cm, 4 cm, 5 cm வரைக்கும்லாம் கூட ஸ்டோன்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி இவ்வளோ பெரிய கட்டிகளாக கூட நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லலாம் நம்மளுக்கு தெரியும், அந்தளவு கூட ஸ்டோன்ஸ் வந்து கிட்னிக்குள்ளே உருவாகிருக்கும். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி செல்ஸை ஃபுல்லாக நம்மளுக்கு அழிச்சு விட்டுரும், நெஃப்ரைட்டிஸ் கண்டிஷன் கொண்டு போய் விட்டுரும், அதுக்கப்புறம் வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமில் கொண்டு போய் விட்டு கிட்னியை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி கிட்னியவே காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு கூட ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விடும். ஸ்டோன்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ சைஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஸ்டோன்ஸ்க்காக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அறுவை சிகிச்சை இல்லாமல் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஸ்டோன்ஸை வந்து நிரந்தரமாக சரி பண்ணுறோம். ரிப்பீட்டடாக சில பேர்த்துக்கு சிஸ்டீன் ஸ்டோன்ஸ்லாம் உருவாகிட்டே இருக்கும் அமினோ அசிட் தொந்தரவுனால. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாது. லேசர் ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜரியோ எதுவுமே தேவையில்லை, சிஸ்டோஸ்கோப்பியோ எதுவுமே பண்ணாமல் இயற்கையாக மூலிகை மருந்துக்களே டயூரெட்டிக்ஸ் கொடுத்தே ஸ்டோன்ஸ் கரைஞ்சோ இல்லை ஸ்டோன்ஸ் 3 நாளாக உடஞ்சோ நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும், வலி இல்லாமல் நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும்.
அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூரின்ல கல்லு வந்துச்சு கல்லு வந்துச்சுன்னு சொல்லிட்டு டப்பா போட்டு வச்சு எங்க மருத்துவமனையில வந்து இங்க மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இத்தனை ஸ்டோன்ஸ் எனக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேஷண்ட் வந்து எடுத்துட்டு கொண்டு வந்து காமிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில இருக்கு. அதே மாதிரி ஸ்டோனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கல்ல அந்த கல்ல போட்டு வச்சோம் அப்படின்னாவே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்காது, அப்படியே கீழே வந்து அப்படியே மண்ணு மாதிரி அப்படியே செடிமெண்டா வந்து அந்த கல் ஃபுல்லா கரைஞ்சு போய் படிஞ்சிருக்கும். இதுலயே வந்து தெரிஞ்சிருந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து சீக்கிரமாவே ஸ்டோனை கரைச்சி நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிய ஹெர்பல் மருத்துவமனையில இருக்கு. நான்கு தலைமுறைகளா பாரம்பரியமா வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ஜிய ஹெர்பல் மருத்துவமனை பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்க எல்லாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் வந்து திவ்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க திவ்யா? திருப்பூர் மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி திவ்யா? எனக்கானது தான் மேம். உங்க வயசு? என்னோட வயசு 24 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பதா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ திவ்யா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், மேம் எனக்கு வந்துட்டு அடிக்கடி மூக்கு அடைச்சிக்குது மேம், மூக்குல சளி இருந்துட்டே இருக்குது மேம், இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் அடிக்கடி நைட் டைம் ஒரு சில டைம் வந்து இருமல், தொடர் இருமல் இருக்கு மேம். தொடர்ந்து இருமல் இருக்கு? சரி. ஆமாங்க மேம், தொடர் இருமல் இருக்குது. இருமல் வந்துட்டு மூச்சு திணறல் மாதிரி இருக்கா? இல்லங்க மேம். இருமல் வந்துட்டு மூச்சு திணறல் மாதிரி இருக்கா? இல்லங்க மேம், மூச்சு திணறல்லாம் எதுவும் இல்ல. இருமல் அடிக்கடி மூக்கு அடைச்சிக்குது மேம். மூக்கு அடைக்குது? சரி. மூக்கு ரொம்ப அடைக்குது, உடம்பெல்லாம் நல்லா மெலிவாவே இருக்குது மேம். நல்லா சாப்பிடுறேன் அதுக்குள்ள சளிதா இருக்கும். நார்மலா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சளி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சளி வந்து மூக்குல இருந்து தண்ணியா ஒழுகிரும். அது வந்து பாத்தீங்கன்னா நீர் தான், தலையில வந்து கோர்த்திருக்கிற நீர், வயிறு வந்து நம்மளுக்கு ஹீட் ஆக ஆக அசிடிட்டி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறப்போ, வயிறில் அல்சர் இருக்கப்போ, அடி வயிறு நம்மளுக்கு ஹீட் ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டு மேலே எலும்பி போய் ஆவி மாதிரி நம்மளுக்கு மேலே போய் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து அப்படியே படிஞ்சிடும், அப்படியே நீர் மாதிரி கோர்த்த மாதிரி ஆகிடும். அந்த நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் ட்ரெயின் அந்த டக்ஸ் மூலமாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கூட இறங்கி வந்து நம்மளுக்கு அப்படியே மூக்கு வழியாக நம்மளுக்கு நீர் மாதிரி தார தாரையாக நம்மளுக்கு ஊற்ற ஆரம்பிக்கும். இதை தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நீர் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தும்மல் ஸ்டார்ட் ஆயிரும், அலர்ஜி மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணிக்குள்ளே கைவிட்டா, தலை குளிச்சுட்டு வந்தால் தும்மல் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் மூக்குலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு தும்மல் இல்லாமையே மூக்குலேருந்து அப்படியே நீர் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். காரமாக சாப்பிட்டுட்டாலும் மூக்குலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். அப்புறம் கண்ணிலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். வெளியே போயிட்டாங்க அப்படின்னா காற்று லைட்டாக கண்ணில் முகத்தில் பட்டுருச்சு அப்படின்னாவே நீர் வர ஆரம்பிச்சிடும். கண்ணிலேருந்து அப்படியே தார தாரையாக நீர் ஊற்றும். சில பேர்த்து கண்ணிலேருந்து நீர் ஊற்றினோடனே அப்படியே மூக்குலேருந்து அப்படியே நீர் வடிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே சைனசைட்டிஸ் தான். பாடி உஷ்ணமாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து உருவாகும். தலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரனில் வந்து ஹீட் ஏறி போயிடும். அந்த ஹீட் ஏறி போனதுனால அங்கே ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் ஆகி நீர் ஃபுல்லாக அங்களுக்குள்ளே படியவும் ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளேருந்து அதிகமாக நீர் வந்து சுரக்கவும் ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளே பிளாக் ஆகி நின்றுக்கிடுச்சு அப்படின்னா அது சைனசைட்டிஸ்னால தலைவலி தலைபாரத்தை ஏற்படுத்தி விடும். சில பேர்த்துக்கு அப்படியே ஃபுல்லாக வெளியே வடிஞ்சு வெளியேறி வந்துடும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு மூக்கில் சளி சிந்துறப்போ நிறைய பேர்த்துக்கு சளி வந்து வெளியே வந்துடும். அதே சளி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூக்கஸ் மெம்பரனுக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு கோர்த்துக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு சதவளர்ச்சி பாலிப்ஸ் மாதிரி இருக்கும். மேலே வந்து மியூக்கஸ் மெம்பரன் வந்து மூடி இருக்கும், கவர் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள சளி இருக்கும், அதுக்குள்ள சீல் மாதிரி கோர்த்துக்கிட்டு சளி இருக்கும். அதுதான் வந்து மூக்கில் வளரக்கூடிய சத வளர்ச்சி பாலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாசல் பாலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சது அப்படின்னா உருவாக ஆரம்பிச்சிரும். அது வந்துருச்சு அப்படின்னா மூக்கடைச்சிக்கும். அந்த மூக்கடைக்கிறதே சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லெஃப்ட் சைடு மூக்கடைக்கும், அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை ஒரு நாள் கழிச்சோ இல்லை கொஞ்ச நேரம் தாண்டியே வந்து ரைட் சைடு வந்து மூக்கடைக்க ஆரம்பிச்சிரும். இல்லை நம்ம திரும்பி படுத்தாவே அது மாறிக்கும் மூக்கு அடைக்கிறது.
இப்போ இந்த சைடு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு மூக்கு அடைச்சிட்டு இருக்கு, இந்த சைடு லெஃப்ட் சைடா படுத்திருக்கோம், சளி ஃபுல்லா கோர்த்துட்டு வந்து கொஞ்ச நேரத்துல லெஃப்ட் சைடு மூக்கு அடைச்சிருக்கோம், மூக்கு அடைக்குது, நம்மளுக்கு ஸ்லீப் வந்து சரியா இல்ல, டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த சைடு மாறி நம்ம படுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த சளி எல்லாமே அப்படியே இங்கிட்டு மாறும், மூக்குக்குள்ள அப்படியே இறங்கி வந்து இந்த சைடு ரிலீஃப் ஆயிடும், இந்த சைடு வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மூக்கு அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னாவே உள்ள சளி பிளாக் ஆகுது, லைட்டா பாலிப்ஸ் வந்து பல்ஜ் ஆகுது, இல்லாட்டி வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஸ்பர்ஃபார்மேஷன்ஸ் ஏதோ இருக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகளில் தான் மூக்கு அடைக்கும். அப்புறம் மூக்கு அடைச்சது அந்த பாலிப்ஸ் ஸ்டப்பையாக போய் நம்மளுக்கு சளி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியே ட்ரெயின் அவுட் ஆகி வந்துடுச்சுன்னா மூக்கு அடைப்பு ரிலீஃப் ஆகிடும். இது வரும் போகும் வரும் போகும் இந்த மாதிரி இருக்கும், சளி பிடிக்கிறப்பெல்லாம் மூக்கு அடைக்கும், அதுக்கப்புறம் தன்னை போலேயே அது சரியாயிடும். நம்ம பாடி இம்யூனிட்டியே வந்து அந்த பாலிப்ஸை வந்து தன்னை போல சரி பண்ணி கொண்டு வந்துடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்யூனிட்டி ரொம்ப புவராக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து சரியாக இல்லாததுனால பாடியோடைய ஹீட்டும் நம்மளுக்கு குறையாமல் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா பாலிப்ஸ்குள்ளே சேர்ந்த சளி வந்து வெளியேற்றப்படாமல் அந்த பாலிப்ஸ் வந்து சுருங்காமல் அப்படியே அது இருந்துக்கிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லாததுனால அந்த பாலிப்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மூக்கடைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் பட ஒரு மாதமாகவோ ரெண்டு மாதமாகவோ இருந்துகிட்டே இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமத்தை வந்து ஏற்படுத்தி விடும். சளி உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இங்கேயும் இருக்கிறதுனால நுரையீரல்லையும் இருக்கிறதுனால காஞ்சு போய் அந்த ஹீட்னால பார்த்திங்க அப்படின்னா சளி வந்து உறைஞ்சி போய் ஒரு மாதிரி நார் நாராக ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் வறட்டு இருமல் தொடர்ந்து இருமல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சளியை வந்து எப்படியாவது வெளியேற்றுறதுக்காக தான் இருமல் வந்து ஏற்படுது. அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பிராங்கஸ் டியூப் அலர்ஜி ஏற்பட்டிருந்தது, இந்த மேலே சைனசைட்டிஸ் வந்து டஸ்ட் அலர்ஜி எல்லாமே அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும், அப்புறம் அலர்ஜி லெவல் ஐஜிஎம் லெவல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த அலர்ஜி லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாச குழாயையும் தாக்கி அதை வந்து தாபிதப்படுத்தியிருக்கோம், அது இன்ஃப்ளமேஷன் ஆகிடுக்கும். அதனாலேயும் கூட சில பேர்த்துக்கு ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷன்னாலையும் தொடர்ச்சியாக இருமல் வந்து வர ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையிலையும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே சளி வந்து இருக்கும், கபம் வந்து இருக்கும், அது ட்ரையாவோ இல்லை ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி திக்காவோ இல்லை நீர் மாதிரியோ நம்மளுக்கு ஏதோ ஒரு உள்ள ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தான் அதை வெளியேற்றுறது தான் நம்மளுக்கு இருமல் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இருக்கப்போ உள்ளுக்குள்ள நுரையீரல்லாம் நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மூச்சு விடுறதுக்கு சிரமம் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு சரியாகிறதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மூக்கடைப்பு, நாசல் பாலிப்ஸ், சத வளர்ச்சி எல்லாமே சரியாகணும் அப்படின்னா சாதாரணமாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. மஞ்சள், விராலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அது விளக்கு திரி நுனியில் நல்லா சுட்டு அதுலேருந்து அது கரைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து புகை வரும், அந்த புகையை நல்லா முகர்ந்தாவே மேசல் பாலிப்ஸ் சரியாக போயிடும், மூக்கடைப்பு சரியாயிடும், சளியெல்லாம் வெளியே போயிடும். அதே மாதிரி சுக்கை சுட்டு அதோடைய புகையை வந்து உள்ளே இழுக்கலாம். கண்டங்கத்திரி காயை போட்டு வச்ச பழம் வந்து நல்லா, கண்டங்கத்திரி பழம் இருக்கு இல்லையா, நல்லா காயை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள நீரெல்லாம் வற்றி ஒரு மாதிரி கூடு மாதிரி ஆகிடும். அதை வந்து ஊசியில் நல்லா குத்தி அதையும் விளக்கு நுனியில் நல்லா சுட்டு கருக்கி அதுலேருந்து வர புகையை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே நுகர்ந்து வந்தோம் அப்படின்னா பல்லில் சொத்த பல்லாம் சரியாகும், பல் வலி சரியாகும், அதோடு சேர்த்து சளியும் நம்மளுக்கு கரைஞ்சி வெளியேற்றப்பட்டுரும். அந்த புகையை நம்ம நுகர்ந்தாலே நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கூட நம்மளுக்கு கரைச்சி நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் சிற்றரத்தை அதையும் நம்ம சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து நல்லா நுகர்ந்தாலும் நாசல் பாலிப்ஸ் எல்லாம் சரியாயிடும். சுக்கு பொடியை வந்து நல்லா திரி மாதிரி நல்லா திரிச்சு வச்சுட்டு அதை வந்து ஒரு பத்தி ஸ்டிக் மாதிரி, அகர்பத்தி ஸ்டிக் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் வந்து நம்ம சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நுகர்ந்தாலும் நாசல் பாலிப்ஸ்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும், நிரந்தரமாகவும் நம்மளுக்கு கியூர் ஆகிடும். நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துட்டோம், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உடம்புல நல்லா திடமாயிடுச்சு அப்படின்னா, அலர்ஜி லெவல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே திரும்ப திரும்ப சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகாது. அப்புறம் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஒன்ஸ் நல்லா சரியாயிருச்சு திரும்ப நம்மளுக்கு ஜென்மத்துக்கு வரவே கூடாது, இந்த பிரச்சனை அந்த அலர்ஜி தொந்தரவு வரவே கூடாது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம சரி பண்ணுறது என்ன அப்படின்னா குடலையும் செரிமானத்தையும் நம்ம சரி பண்ணணும். வயிறு சார்ந்த உறுப்புகளையும் குடல் சார்ந்த உறுப்புகளையும் நல்லா பலப்படுத்திட்டு அங்கே மந்தம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, குடல் சுரப்பிகள்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இயங்கணும், வயிற்றுல வந்து மந்தம் சேரக்கூடாது, அசிடிட்டி பிரச்சனை அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடாது. சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜீர்ணம் ஆகி டக்குன்னு அது வெளியேற்றப்பட்டுறணும், அப்படியே உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்துச்சு மந்தம் பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும். அப்போ மந்தம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செரிமான உறுப்புகளோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தி விடணும், அது நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். செரிமான உறுப்புகள் ஃபங்க்ஷன் நல்லா திடமாக இருக்கிற வரைக்கும் அது நல்லா சாப்பாடு என்ன சாப்பிட்டாலும் நல்லா செரிச்சு செரிச்சு வெளியே தள்ளிடுற மாதிரி நம்ம உடம்பை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகாது, திரும்ப ரீஎக்கர் ஆகாது. சைனசைட்டிஸ்க்கு எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை ப்ராப்பராக கரெக்டான கால அளவு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா சரியாயிரும், திரும்ப வாழ்நாள் முழுக்க வராமல் இருக்கும். ஆஸ்மாவுக்கும் அதே மாதிரி நிரந்தர தீர்வு, இன்ஹேலர் இல்லாமல் எங்களுடைய மருத்துவமனையில் மூலிகை மருத்துவத்தினாலேயே குணப்படுத்துறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது, எல்லாமே கொடுக்கறதெல்லாம் மூலிகை மருந்துகள் தான். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு டாக்டர். வந்து ஒன் ஆஃப்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மீ கிருத்திகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.